அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக விஜய் சேதுபதி அண்ணாவுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். அதாவது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நீங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை இருக்க அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அது அவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, ஏதோ ஒரு போட்டி, ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிறோம். அந்த போட்டிக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த போட்டியில் நமக்கு பரிசு கிடைக்கல. இப்போ நமக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட பாசிட்டிவாக ஒரு சில காரணங்கள் இருக்குது, நெகட்டிவாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. முதல்ல என்னன்னு பார்க்கலாம். நெகட்டிவாக இருக்க காரணம் ஒன்று, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஆனால் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணம். நம்பர் டூ, எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு ஆளுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு இல்லை, அவங்க அவ்வளோ தகுதியானவங்க இல்லை அப்படின்னு தோணுச்சு. நம்பர் த்ரீ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிகளுக்கே போகக்கூடாதுப்பா, போட்டிகளுக்கு போனாலே இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இந்த மூணும் என்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவான ரீசன்ஸ். அதே நேரம் என்கிட்ட பாசிட்டிவாக ஒரு மூணு காரணம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு மேடை வேணும். பரிசு வேணால் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மேடை கிடச்சிச்சுல, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நம்பர் டூ, எனக்கு பரிசு கிடைக்கல ஆனால் நான் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால மேடையை விட்டு இறங்கி வரும்போது ஆடியன்ஸ் நிறைய பேர் என்னை பார்த்து, யூ நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக பேசுனீங்க, என்னை நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்பர் டூ. நம்பர் த்ரீ, ஆமாம் நான் தோத்துட்டேன் தான் இன்றைக்கி இந்த போட்டியில் மட்டும்தான், ஆனால் இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது, எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதில் நிச்சயமாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்கு என்கிட்ட பாசிட்டிவாக சில காரணங்கள் இருக்குது, நெகட்டிவாக சில காரணங்கள் இருக்குது. எதை நான் சூஸ் பண்ணுறேனோ அதுதான் நான். இது போட்டிக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கும் இதே விஷயம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அதில் இருந்து நீங்கள் பாசிட்டிவான காரணங்கள் மட்டும் எடுக்க பழகுனீங்கன்னு வைங்களேன், இந்த பாசிட்டிவான பதில்கள் எல்லாமே சேர்த்து ஒரு நாள் உங்களை ரொம்ப உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள். நன்றி.